ஃபாலோ அப் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபாலோ அப் நீங்கள் பார்த்தீங்க, மீட்டிங் பண்ணீங்க, பேசிட்டீங்க, அதுக்கு பின்னாடி முன்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, அது பண்ணுவோம். ஒரு சின்ன மேட்ரு சொல்கிறேன், பட் நீங்கள் இது தான் நான் பேசுகிற ஃபாலோ அப் அப்படின்னு இல்லை. ஃபாலோ அப்பை பற்றி மணிக்கணக்கான வீடியோஸ் இருக்குது, 50 மணி நேரம், 60 மணி நேரம் வீடியோஸ் ஃபாலோ அப் எப்படி பண்ணணும், எப்படி பேசணும் அப்படின்னு. ஸோ அதில் ஒன்று ரெண்டு விஷயம் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபாலோ அப் வந்து ரொம்ப முக்கியம். ஃபாலோ அப் இல்லாமல் நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஓகே, ஒன்று என்னோடய ட்ரைனிங் மேட்டர் வேறு, நான் வந்து ஃபாலோ அப்பை பற்றி நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். ஃபுல்லோ ஓவர் ஃப்ளோ ஆகும், நான் எல்லோரையும் கவனியது கஷ்டமாயிரும். ஒருவேளை நான் வந்து ஃபுல்லாக ஆன்லைனில் எல்லாம் செக்சர் பண்ணிட்டேன், யாருமே என்கிட்ட வரமாட்டாங்க, நான் யாரு கூட இன்ட்ராக்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கும்போது நான் அந்த ஃபாலோ அப் லிஸ்ட்டுக்கு வருவேன். ஏன்னா அப்போ வந்து பிஸ்னஸ் வரது போகிறது நான் இன்வால்வ் ஆக மாட்டேன், மல்டிபிள் ஆகிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஸ்டேஜ் இப்போ வந்து அப்படி கிடையாது. ஏன்னா நான் ரொம்ப நிறைய பேருக்கு என்னால் பர்சனல் கோச்சிங் கொடுக்க முடியாது. அதனால் வேறு சார் நீங்கள் தான், வேறு வழியே கிடையாது சார், நீங்கள் தான் என்னை கொண்டு போவீங்க, நீங்கள் தான் இருக்குன்னு நான் வந்த ஆளுகளை மட்டும் கூட வச்சுக்கிட்டேன். அப்படியா சார், எப்படி ட்ரெயினிங் கொடுப்பீங்க? தம்பி நான் ட்ரெயினிங்கே கொடுக்கல, நீ கிளம்புப்பா அப்படின்னு அனுப்பி வச்சுருவேன். ஸோ அந்த ஃபாலோ அப் வேறு. பட் பிஸ்னஸ் இந்த ஃபாலோ அப்பில் எப்படி பண்ணணும், நானும் அந்த ஃபாலோ அப்புக்கு கூட வருவேன். ஃபாலோ அப் எப்படி பண்ணுறது? ஃபாலோ அப்னா ஃபோன் எடுத்தால் ஓடு ஓடு ஓடுன்னு விரட்டிக்கிட்டே அங்கே போய்ட்டு அங்கே இந்த மூக்கில் இப்படி அந்த மூக்கில் இப்படி அப்படி ஃபாலோ பண்ணக்கூடாது. ஃபாலோ பண்ணதுன்னு அது செக்சர் இருக்குது. நீங்கள் பேசும்போது கரெக்டாக பேசியிருந்தீங்க, நீங்கள் முடிக்கும்போது கரெக்டாக பேசியிருந்தீங்கன்னா உங்கள் ஃபாலோ அப்புக்கு பிரச்சனை இருக்காது. ஓகே, ஃபாலோ அப் வந்து ரொம்ப ஜென்டிலாக இருக்கணும். அதுக்குன்னு சில கலைகள் இருக்குது. ஓகே, அது 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 பெரிய விஷயங்கள். அந்த அந்த ஃபாலோ அப் பண்ணுற விஷயங்கள் ஏற்றாலும் உள்ளவங்க ஃபோன் எடுப்பாங்க, உங்கள்கிட்ட பேசுவாங்க, நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க, அப்படி ஃபாலோ அப் அப்படி. சார் ஃபோன் அடித்து எடுக்க மாட்டேங்கான் சார்னா நம்ம நேராக போய் டே உண்டியில் போடுறா, எப்போ அவனை பிடிச்சி உள்ளே போடுது அப்படின்னு நம்ம அலைஞ்சோம்னா அவங்க உடதான் செய்வான். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஃபாலோ அப் பண்ணவே பண்ணும். நீங்கள் வந்து எவ்வளோ மீட்டிங் பண்ணுறீங்களோ, நீங்கள் அவருக்கு கால் பண்ணீங்க, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிங்க, இப்போ மீட்டிங் பண்ணிட்டீங்க, பிளான் கட்டிட்டீங்க, எல்லாத்த விட ரொம்ப முக்கியம் வந்து அடுத்தால நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பைசா வாங்குனீங்களா, அதுதான் முக்கியம். எல்லா வேலைகளை விட அந்த கடைசியில் பண்ணுற வேலை ரொம்ப முக்கியம், அது இல்லாமல் நடக்காது. அது இன்னொரு விஷயம் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போதுமே ஒன்று ரெண்டு மீட்டிங்கில் வந்து உங்களுக்கு க்ளோசிங் ஆகாது. ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள், கம்பெனி பவர்ஃபுல், அப்படியே தலை சுற்றி போயிட்டு அப்படின்னா சான்சஸ் இருக்குது. பட் ஜென்ரலாக அது அதிலோட நம்பர்ஸ் என்னென்னா 103 பேர் தான் உடனே வாங்குவாங்க அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்குறால அந்த 103 ஆளாக இருக்கலாம், அல்லது 97 ஆளாக கூட இருக்கலாம், தெரியாது. ஸோ அதை மனசில் வச்சுக்கணும் நீங்கள். ஓகே, என்ன மாதிரி ஆளாக இருக்காங்கன்னு. இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம், ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட சொல்ல மாட்டான், ஏய் நான் ரெடி, எங்கப்பா பணம் எங்கே கொடுக்கணும்னு சொல்லி, எந்த இடத்துல கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும், செக்காக கொடுக்கணுமா, கேஷாக கொடுக்கணுமான்னு ஒரு பய சொல்ல மாட்டேன். நீங்கள் தான் அதை எப்படி பேசுனீங்களோ அந்த மாதிரி பேசி பண்ணணும். பொதுவாக வந்து க்ளோசிங் எப்பவுமே ஒருத்தர் க்ளோசிங் பண்ணதுக்கு நார்மலாக 6-7 தடவை, 5-7 தடவை, 10 தடவை கூட ஆகலாம், 10 தடவை ரொம்ப ஜாஸ்தி, 7 தடவை ஒருத்தர் ஒருத்தர் 7 தடவை பார்த்து பேசி பழகி அப்படிலாம் பண்ணதுக்கு அப்புறம்தான் அவங்க வந்து சேல்ஸில் க்ளோஸ் ஆவாங்க. ஒரே தடவை பார்த்து க்ளோஸ் ஆக மாட்டாங்க. முன்ன பண்ண தெரியாது, எவனை தெரியல, அவன் சொல்லுதான்னு கேட்டு பைசா போட்டுட்டு சும்மா இருப்பா, இல்லை இல்லை அவர் நமக்கு தெரியும், நம்ம மாமா தானே ஒரு நாள் இருக்கார்ல கூட, அவரே சில நேரம் பிரச்சனை வந்துடும். ஸோ ஒரு 7-8 தடவை பார்த்ததுக்கப்புறம் தான் க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லது உங்களை 7-8 தடவை அவருக்கு தெரிஞ்சிருக்கணும், 7-8 விஷயமும் அவங்கள பார்த்துருக்கணும், அப்போ க்ளோஸ் ஆகும். இந்த மாதிரிலாம் நிறைய ஆஸ்பெக்ட்ஸை மனசில் வச்சு நீங்கள் பண்ணணும். ஓகே, 103 பேர் தான் இமீடியட்டாக க்ளோஸ் ஆவாங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணுற எல்லா விஷயத்துலேயும் கடைசியாக ஃபாலோ பண்ணிங்களா, அதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு 7-8 தடவை உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட பொருள் வாங்குவாங்க, உங்கள்கிட்ட ஜாயின் பண்ணுவாங்க. அந்த 7-8 மீட்டிங்கும் சந்தோஷமான மீட்டிங்காக வைங்க, டார்ச்சர் பண்ணுற மீட்டிங்காக வைக்காதீங்க, கண்ணை தூக்கிட்டு பின்னாடி விரட்டுற மீட்டிங்காக வைக்காதீங்க. கரெக்டாக கடைசியாக முடிக்கிறமேட்டி ஒன்று சொல்லிடுறேன், கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். வீட்டில் பெஸ்ட் கண்ட்ரோலாக பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி
கிருமிகள் அந்த மாதிரிலாம் இருக்காது என்ன பண்ணுவாங்க. நான் சும்மா போய் என்கொயரி பண்ணிட்டு போயிட்டேன். அப்புறம் நான் ஒரு வாரமாக அவன் எங்கே வருவான் பண்ணணும் எங்கே வருவான் நம்பர் என்கிட்ட இருக்குது, ஒரு ஃபோன் எடுத்தவனே ஃபோன் அடிக்கணும் எப்போ வா நாளிலேருந்து பண்ணேன்னு. அது பண்ணாமல் அந்த நம்பரை எடுத்து தேடி அடிக்கிறதுக்கு முச்சமரிப்பட்டிருக்கு. அவன் எனக்கு நம்பர் கொடுத்துட்டு எப்போ பார்த்தாலும் அவருக்கு ஃபோன்லேயே தான் இருப்பார். டென்ட்டு போட்டிருப்பாங்களா ஒரு ஹோட்டல் இந்த எங்கள் ஃப்ளாட்ஸ் வழியா, எப்போ பார்த்தாலும் ஃபோனில் யார் கூட தான் பேசிட்டு போனால் கடவுளுக்குன்னு தெரியும். ஏல எவனோ நம்பர் எடுத்து போனால் சார் நீங்கள் போன வாரம் பண்ணீங்கன்னு சொன்னீங்களா சார் என்னாச்சு, தொழிலை பகுதி கிடையாது உட்காந்து கதை அடிச்சுட்டு இருக்குது. இப்படி ஃபாலோ பண்ணால் எங்கே நடக்கும்? எனக்கு சர்வீஸ் வாங்கணும், அவனுக்கு அவனை ஃபோனில் பேசிக்க அவனுக்கு நேரம் கரெக்டாக இருக்குது. கேட்டால் வடிவழிச்ச மாதிரி கேட்டால் அரசு வேலை என்று வந்து கம்பு பிடித்து கொண்டு நிற்பது, ஏன்னா பீத்தி கொள்வது அரசு வேலை என்று அப்படின்னு சொன்ன மாதிரி நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி டெண்டை போட்டு அங்கே வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான். டேய் எனக்கு பண்ணணும்னு சொல்லி வாடனா ஃபாலோ பண்ண மாட்டான், அவன் எனக்கு ஃபாலோ பண்ண மாட்டானா அப்படின்னு நான் எங்கிட்டு இருக்கேன், அவன் ஃபாலோ பண்ண மாட்டான். ஸோ உங்களோட டவுன்லைன்ஸ் நீங்கள் உங்களோட ப்ராஸ்பெக்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கலாம். அவர் அன்னைக்கு பேசிட்டு போனார் அதில் ஜாயின் பண்ணால் நல்லா தான் இருக்கும், அவர் அதுக்கப்புறம் ஃபோனுங்கன்னு ஒன்றும் பண்ணலையே உருப்படுமா? அங்கே ஒருத்தர் உங்களை வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு, நீங்கள் அன்னையோட ரொம்ப டயர்டுப்போம் அன்றைக்கி பயங்கர மீட்டிங் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நாலு நாள் மட்டும் எவனை மீட்டிங் பண்ணோம் அஞ்சு நாள் மட்டும் எவனை மீட் பண்ணோம் எல்லாம் தனியாக தூக்கி போட்டு உட்காந்து தூங்கிறது உருப்பிட முடியாது. அந்த இது கடவுள் மாதிரி உட்காந்து ஃபாலோ பண்ணும், யாருக்கு என்ன பேசணும் என்றைக்கு பண்ணோம் அவர் என்றைக்கு வர சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தேவைக்கு அதிகமாக ஃபாலோ பண்ணக்கூடாது, டார்ச்சர் பண்ணக்கூடாது, கரெக்டான டயத்தில் கரெக்டான விஷயத்தை பேசி. சிலருக்கு ஒரு வணக்கம் போட்டாலே தெரிஞ்சிரு எதுக்கு வணக்கம் போட்டிருக்காரு அப்படின்னு, அவ்வளோதான். சார் எப்போ ஜாயின் பண்ண போகிறீங்க சார் அப்படின்னு கேட்குறது, ஹாய் சார் எப்படி இருக்கீங்க எப்படி போயிட்டுருக்கு முடிஞ்சு போச்சுக்காது எதுக்கு கேட்காரு அப்படின்னு தெரியும். அல்லது வேறு ஏதாவது வேலையை அவர்கிட்ட கேட்குறது, நிறைய பேர் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக ஃபோன் பண்ணி ஏதாவது ஒரு வேலை கேட்குற மாதிரி கேட்பாங்க, அப்புறம் காத்தா அந்த ஃபாலோ அப் கதைக்கு வருவாங்க. அந்த மாதிரிலாம் வேறு வித விதமான டெக்னிக் இருக்குது, அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான் பெஸ்ட்டான விஷயம். தேங்க்யூ.